பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் பல இடங்களில் பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்தி வருகின்றார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது துறைமுகம் பகுதி. இந்த பகுதியில் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தீயில் பழைய பொருட்களை இட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சிறுவர்கள் இந்த மேலதாளம் அடித்தும் இந்த பொருட்களை தீயிலிட்டும் கொளுத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி பொதுமக்கள் இந்த போகி பண்டிகையின் போது இந்த பழைய பொருட்களை இந்த காசு மாற்றின் காரணமாக கொளுத்த வேண்டாம் என்று அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதனையும் மீறி தற்பொழுது ஏராளமான இடங்களில் இது போன்ற பழைய பொருட்களை அதிக அளவில் இட்டு கொளுத்தி வருவதன் காரணமாக தற்பொழுது சென்னை மாநகரம் முழுவதுமே தற்பொழுது புகைமண்டலமாக காட்சி அளிக்கின்றது. குறிப்பாக இந்த அதிகாலை நேரத்தில் பனிமூட்டமும் இருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் அதிக அளவு பழைய பொருட்களை கொளுத்துவதால் இந்த புகையின் தாக்கமும் அதிகரித்து தற்பொழுது ஒரு புகைமண்டலமாக சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காட்சியும், அதே போல சுவாசிக்கும் போது இந்த புகையினுடைய அந்த தாக்கமும் நமக்கு நம்மால் உணர முடிய அளவிற்கு பொதுமக்கள் இந்த பழைய பொருட்களை போகி பண்டிகையின் போது தற்பொழுது இட்டு கொளுத்தி வருகின்றார்கள். 24 மணி நேரமும் இந்த புகையினுடைய தாக்கத்தை கண்காணிப்பதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னையில் 15 இடங்களில் கண்காணிப்புகளை வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஆண்டும் இந்த போகி பண்டிகையின் போது இந்த புகையினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. கீதன், தற்போது போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் விளைவாக சென்னையில் பல இடங்களில் புகை மூட்டமாக காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். முன்பாகவே மாநகராட்சி நிர்வாகம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. அறிவுறுத்தல்களை வழங்கும் அதே சூழலில் இவ்வாறான கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது காரணமாக, குறிப்பாக பிளாஸ்டிக் டயர் போன்ற பொருட்களை எரிப்பதன் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதா? சென்னையில் பல இடங்களில் நம்ம வரும்பொழுது பார்க்க முடிந்தது, பொதுமக்கள் ஆங்காங்கே இந்த மாதிரி அதிக அளவு இந்த பொருட்களை இட்டு அவர்கள் கொளுத்தி வருகின்றார்கள். அதை ஒரு அவர்கள் ஒரு வேடிக்கையாக இது போன்ற நாட்களில் இந்த பொருட்களை கொளுத்துவதை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்ம இங்கு பார்க்கலாம், ஏராளமான சிறுமிகள் தற்பொழுது சிறுவர்கள் இது போன்ற இந்த பொருட்களை கொளுத்தி வருகின்றார்கள். இது போன்ற விழிப்புணர்வை அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி அதிக அளவில் பொதுமக்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தினாலும் அதை உணராதவர்களாக, இந்த மாசு காற்று மாசினுடைய தாக்கத்தை உணராதவர்களாக அவர்கள் இது போன்று கொளுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து அரசினுடைய அந்த கோரிக்கைக்கு மக்கள் செவிமடுக்கவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கின்ற போதே தெரிகின்றது. கீதன், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து கல்பாக்கம் பகுதியில் இருந்து செய்தியாளர் இணைந்திருக்கிறார். கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்யுங்கள் ராபர்ட். கண்டிப்பா சிவா. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் கிராம பகுதிகள் அதிக நிறைந்த பகுதி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்காக ஏற்ப இந்த பகுதிகளில் வந்து பெரும்பாலான கிராமங்களில் பிளாஸ்டிக் டயர் போன்ற சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படும் எந்த ஒரு பொருளையும் வந்து எரிப்பதில்லை. மேலும் கிராம பகுதிகளில் அவர்கள் பயன்படுத்தும் இந்த பாய் துடப்பம், பழைய துணி போன்றவற்றையே வந்து பெரும்பாலான இடங்களில் கிராமங்களில் எரிப்பதுதான் வழக்கம். இருந்தாலும் கிராம பகுதிகள் அதிகாலை முதல் அனைத்து கிராமத்திலையும் பொதுமக்கள் இந்த போகி பண்டிகையை கொளுத்தி மேளமடித்து சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றனர் சிவா. அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு இந்த கொண்டாட்டம் தொடர்பாக என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது? கண்டிப்பா, மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே வந்து ஊராட்சி வாரியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பி வருது. பிளாஸ்டிக் டயர் மற்றும் மாசு ஏற்படும் எந்த விதமான ஒரு இதையும் எரிக்கக்கூடாது. அதே போல பொதுமக்களும் அரசு உத்தரவுக்கு வந்து கட்டுப்பட்டு மாசு ஏற்படுத்தும் எந்த ஒரு இதையும் எரித்து கூடாது என்பதற்காக அறிவுறுத்தவே ஏற்கனவே வழங்கி உள்ளது சிவா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். பழையன கழிந்து புதியன புகுதல் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் அதிகாலையிலேயே பழையவைகளை எரித்து வருகின்றனர். சென்னை உள்ளிட்ட இடங்களில் மோளமடித்து உற்சாகமடைந்துள்ளனர். இந்த போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக காற்று மாசு அதிகரிக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் முன்பாகவே தமிழக அரசு இந்த கொண்டாட்டத்திற்கு என்று சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக பிளாஸ்டிக் டயர் உள்ளிட்ட பொருட்களை எரிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த சூழலிலும் சென்னையின் சில பகுதிகளில் மக்கள் அந்த அறிவுறுத்தல்களை மீறி பழைய பொருட்களை எரித்து வருவதால் சென்னையின் பல இடங்களில் புகை மூட்டமாக காணப்படுவதாக நமது செய்தியாளர் பதிவு செய்திருந்தார். இருப்பினும் சில மாவட்டங்களில் மக்கள் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி
டயர், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை தவிர்த்து சில பழைய பொருட்களை மட்டும் எரித்து கட்டுப்பாட்டோடு இந்த பண்டிகையை கொண்டாடி வரும் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.